சுத்தமா தேவைப்படும். அந்த இக்குவேஷன் வந்து எப்படி பண்றேன், இதே இது வந்து இக்குவேஷன். இக்குவேஷன் எப்படி நம்ம டைப் பண்ணலாம், நிறைய இக்குவேஷன்லாம் நம்ம வந்து டைப் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகே, இன்சர்ட் மெனுல இக்குவேஷன் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணும். இன்சர்ட் மெனுல இக்குவேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நிறைய டைப் இருக்கு, அதுல நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இதே நம்ம மாத்தோம்னா மாத்திக்கலாம், ஏங்கிற இடத்துல எக்ஸ், பை ஆருக்கு பதிலா அதுக்கு பதிலா ஏ ஆல வந்து ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் கொடுத்தோம். சோ இன்சர்ட் இக்குவேஷன், அதுல நிறைய சிம்பிள்ஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க, நமக்கு வேணா புதுசா எடுத்தா. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இக்குவேஷன் வேண்டாம், வேற ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா இன்சர்ட் நியூ இக்குவேஷன் ஒன்று இருக்கு, அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் நியூ இக்குவேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நமக்கு நிறைய மாடல் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன இக்குவேஷன் வேணுமோ இந்த இடத்துல தெரியும் டாப்ல. இப்ப எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் பை ஒய்னா இங்க மாடல் இருக்கும், என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொன்னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணும் எக்ஸ், கீழே உள்ள கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒய். ஃபாண்ட கொஞ்சம் பெருசாக்கனா நம்ம கொஞ்சம் பெருசா பாத்துக்கலாம். சோ இன்சர்ட் இக்குவேஷன் நியூ, இன்சர்ட் நியூ இக்குவேஷன் இத கிளிக் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா இக்குவேஷன் சிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இப்ப டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் இதெல்லாம் நிறைய இருக்கு மாடல். சோ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல அது வேணும்னா இதுல இருக்கும். இதுல ஒய் வேண்டா எனக்கு வந்து வேற சிம்பிள் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அவங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது மாத்தனா கூட மாத்திக்கலாம். கிளாஸ் முடிய